chapter 5, example 5.36. An equation of the elliptical part of an optical lens system is x squared divided by 16 plus y squared divided by 9 equal to 1. The parabolic part of the system has a focus in common with the right focus of the ellipse. The vertex of the parabola is at the origin and the parabola opens to the right. Determine the equation of the parabola. So, enna ketirukanga appdi paatham appadina first one or elliptical shapes ulla or lens eduthirukanga. So, on the ellipse elliptical shapes oda equations kuduthirukanga. Next one is the parabolic part of the system has a focus in common with the right focus of the ellipse. In the ellipse la ஒரு பேரபோலிக் பார்ட் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஃபோக்கஸ் வந்து காமனாக இருக்கு அண்ட் ரைட் சைடு ஃபோக்கஸ் தான் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் அட் த ஆரிஜின். இந்த பேரபோலோட வெர்டெக்ஸ் ஈக்குவல் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த பேரபோலா ஓப்பன்ஸ் டு தி ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பேரபோலா ஓப்பன்ஸ் டு தி ரைட், ரெண்டு இடத்துல இருக்கு இந்த கிண்ட். பேரபோலா வந்து ரைட் சைடு ஓப்பன் தான். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கு, காமனாக இருக்கு வித் த ரைட் ஃபோக்கஸ். அப்போ ரைட் சைடு எலிப்ஸோட ரைட் சைடு ஃபோக்கஸ் தான் என்னது பேரபோலாவுக்கு ஃபோக்கஸாக இருக்கு அப்படின்னா பேரபோலா என்ன தான் ஓப்பன் ரைட் பர்ட் தான். டிட்டர்மைன் த ஈக்வேஷன் ஆஃப் த பேரபோலா, பேரபோலோட ஈக்வேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ஸ் எடுக்கிறேன். ஸோ இந்த லென்த் இந்த லென்ஸோட ஷேப்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆரிஜின் பாயிண்ட்ஸை மையமாக வச்சு என்ன பண்ணியிருக்கு, ஓப்பன் ரைட் பேர்டாக ஒரு பேரபோலா இருக்கு. இந்த பேரபோலாவுக்கும் இந்த எலிப்ஸுக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் என்னது ரெண்டுமே சேம் தான், ரெண்டுக்குமே என்ன இருக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸு சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு ஃபோக்கஸ் மட்டும்தான் சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த பேரபோலா கண்டிப்பாக என்ன இருக்கும், ஓப்பன் ரைட் பேர்டாக தான் இருக்கணும். ஸோ இதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு ஏஏ டேஷு எதுக்கு எலிப்ஸுக்கு, அதே போல் இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டு சீக்கிரமாக ஜீரோ. ஸோ இப்போ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு பாருங்கன்னா எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்வேஷன்ஸ் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிவன் எலிப்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா கிவன் த ஈக்வேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும், கம்பேர் வித் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ கம்பேர் பண்ணதுக்கப்புறம் ஸோ வேல்யூ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது 16, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கிவன் எலிப்ஸ் ஈக்வேஷன் எழுதிக்கிட்டு கம்பேர் வித் ஜென்ரல் டேர்ம் எழுதுறோம், அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏன் சார் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க எனக்கு, டிட்டர்மைன் த ஈக்வேஷன் ஆஃப் அ பேரபோலா, பேரபோலோட ஈக்வேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஏவோட டேர்ம்ஸ் தேவை. ஏன்னா என்னப்பா இந்த பேரபோலா எடுக்கிறோம் அப்படின்னா ஏ டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் தான் என்னது, அந்த டிஸ்டன்ஸ் தான் ஏன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம சின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோமா, அப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா சி ஈக்குவல் டு 2a. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எலிப்ஸ் அப்படிங்கிறதால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம், என்ன கிடைக்கும் எனக்கு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 மைனஸ் 9. ஸோ அப்போ இதோட வேல்யூ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தேவையானது சி தான், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எனக்கு தேவையான வேல்யூ சி. அப்போ சி ஈக்குவல் டு √7, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் √7. ஸோ இப்போ எனக்கு என்ன பாருங்க, பிளஸ் √7 மைனஸ் √7 டூ டேர்ம்ஸ் இருக்கு. இதில் எந்த டேர்ம்ஸ் சார் நான் ஏன்னு எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேரபோலா என்னது ஓப்பன் ரைட் வேர்ட், அப்போ பாசிட்டிவ் ஏ. ஸோ தேர்ஃபோர் த ஃபோர் சி ஆர் எஸ் சி கமா ஜீரோ எஸ் டேஷ் சி கமா ஜீரோ. ஸோ இப்போ என்ன கிடைக்குது, எஸ் √7 கமா ஜீரோ மைனஸ் √7 கமா ஜீரோ அப்படின்னு இருக்கணும், மைனஸ் √7 கமா ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும் செகண்ட் பாயிண்ட்ஸு. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் தான் எனக்கு தேவை, ஏன் அப்படின்னா சி கமா ஜீரோ தான். ஸோ இப்போ என்ன பாரு, ரெண்டுமே சி தான், ஆனால் எனக்கு என்ன இருக்குது பேரபோலா ஓப்பன் ரைட் வேர்டில் இருக்கா, அப்போ ரைட் சைடில் இருக்கிற ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். அப்போ சி, ஸோ √7 கமா ஜீரோ அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன். அப்போ அதிலேட்டு சியோட வேல்யூ ஈக்குவல் டு √7. த ஃபோக்கஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் √7, 0. அப்போ இந்த ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல பார்த்தா அதான் ஏ. அப்போ இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும், அதாவது வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏன்னு சொல்லுவோம், அந்த டிஸ்டன்ஸ் என்னது √7. அப்போ ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு √7. ரூட் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எழுதலாம். பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு. த பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ் என்ன கிடைக்குது எனக்கு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அப்போ தேர்ஃபோர் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ்
y square equal to 4 into root 7 into x. Thank you.